அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரமாகும். சனி பகவான் ஜனவரி 17 தேதி தை மாதம் 3 நாள் மாலை 6:04 நிமிடத்திற்கு நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனால் இதுவரை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது 4 இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் வாழ்வில் பல தொல்லைகளையும் இன்னல்களையும் அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார். எந்த சூழ்நிலைகளில் எப்படி செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகளும் தடைகளும் உங்களை பெரிதளவில் பாதித்திருக்கும். அஷ்டமச்சனியில் ஏற்படுகின்ற துன்பங்களில் பாதி துன்பங்களை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கடந்த 2.5 வருடங்களாக சந்தித்திருப்பீர்கள். எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடைகளும் சோதனைகளும், பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரமற்ற தன்மையும், நிலையான தொழில் அமையாமல் பல தடுமாற்றங்களும், குடும்பத்தின் சிறு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாதபடி மன கஷ்டங்களும் வலிகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். இது போன்ற சிக்கல்களில் தவித்து கொண்டிருந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வெற்றிகரமாக பெயர்ச்சியாவது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும் ஒரு நல்ல உயர்வுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புணர்வுகளை நினைத்து மனதளவில் கஷ்டப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்காமல் இனி துணிந்து தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுங்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு நல்ல பலன்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்மறையான சிந்தனைகள், தேவையற்ற பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், சில 3 நபருடைய குறுக்கீடுகளால் குடும்பத்தில் சதா பிரச்சனைகளும் வீண் குழப்பங்களும் என்று யுத்தகலமாக இருந்த உங்கள் வாழ்வில் அது சார்ந்த சிக்கல்கள் நீங்கும். உங்களது தாயார் ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விலகுவதால் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கும். தாய்வழி சொந்தனுடைய ஆதரவுகள் பெருகும். பூர்வீக சொத்துக்களால் சிறந்த லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும், வெகு நாட்களாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டு கொண்டே போனவர்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளை தங்குதடையின்றி நடத்தக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்வுகளும் யோக பலன்களும் கிட்டும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற சுவாதி நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள், மறதி குணங்கள் நீங்கும். கல்வியின் மீது ஆர்வங்களும் உற்சாகங்களும் அதிகரிக்கக்கூடிய யோக பலன்களும், பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும் என்றே குறிப்பிடலாம். சுவாதி நட்சத்திரக்காரருடைய காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை சனி பகவான் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிக வலிமையாக அமர்வது ஒரு நல்ல சிறப்பாகும். இதனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இனி பலமாக இருக்கும். கடந்த காலங்களில் காதலருக்குள் இருந்து வந்த எதிர்மறையான சிந்தனைகள், சில கருத்து வேற்றுமைகள் நீங்கி காதலருக்குள் ஒற்றுமைகள் மேலோங்கும். சிலருக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு பெற்றோர் சமத்துடன் காதல் திருமணத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத சில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கர்மக்காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகி அங்கிருந்து தன்னுடைய 3 பார்வையாக உங்களது 7 இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமின்றி ஜனவரி மாதம் குரு பகவானும் அற்புதமாக பெயர்ச்சியாகி உங்களது களத்திரஸ்தானத்தில் அமரப்போவது மிகப்பெரிய சிறப்பாகும். அந்த வகையில் இதுவரை திருமணமாகாத சில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய யோக பலன்கள் ஏற்படும். நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய யோக பலன்கள் பெருமளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கர்மங்களை இயக்கக்கூடிய சனி பகவான் உங்களது புத்திரஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகி ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் வலிமையாக அமர்வது ஒரு நல்ல சிறப்பாகும். அதனால் கடந்த காலங்களில் சம்பந்தமில்லாமல் குழந்தை பேறு தள்ளிப்போய்க் கொண்டிருந்தவர்களுக்கும் மருத்துவ ரீதியாக குழந்தை பேருக்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தாமதமாய்க்கொண்டே இருந்தவர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய யோகங்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம். நல்ல தொழிலை கூட கடந்த காலங்களில் சம்பந்தமில்லாமல் இழந்து தொழில் ரீதியாக அதிகப்படியான முடக்கடிகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விடுபடுவது ஒரு நல்ல சிறப்பாகும். அதனால் நீண்ட காலமாக நல்ல தொழிலுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் கிட்டும் என்றே குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள், சில எதிர்மறையான சிந்தனைகள், சில மூன்றாம் நபர்களால் ஏற்பட்ட குறுக்கீடுகளும், பொருளாதார ரீதியாக பெரும் சிக்கல்களும் இவையாவும் இனி நீங்கும். தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு இனி கிட்டக்கூடிய யோக பலன்கள் உண்டு என்றே குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்கின்ற சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனியினுடைய கோரப்பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு எவ்வளவு திறமையுடன் தொழில் செய்தாலும் சுயத்தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் பெரும் தடைக்கற்களால் சுயத்தொழில் ரீதியாக கடன் சார்ந்த பிரச்சனைகளிலும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களிலும் அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீர்கள். புதிய ஆர்டர்களுக்காக எவ்வளவு முறை முயற்சி செய்தாலும் நல்ல ஆர்டர்கள் கிடைக்காமல் அதிகப்படியான மன உளைச்சல் இருந்த உங்களுக்கு இனி அது சார்ந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகும். சுயத்தொழில் ரீதியாக உயர்வுகளும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களும் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக ஏற்றத்தை காட்டிலும் இறக்கங்களையே அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். நல்ல தொழில் நிறுவனத்தில் வேலை கிடைத்தும் அதை தக்க வைக்க முடியாத சூழ்நிலைகளும் சிலருடைய தேவையற்ற கருத்துக்களால் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக சில இன்னல்களையும் பொருளாதார சூழ்நிலையில் ஒரு பெரும் சிக்கல்களையும் அதிகப்படியாக சந்தித்திருப்பீர்கள். கடந்த 2.5 வருடங்களில் ஒவ்வொரு நாளும் ஒருவித மன உளைச்சல்கள் இல்லாமல் நீங்கள் நாட்களை கடந்திருக்க முடியாது. அதுபோன்று சிக்கல்களில் தவித்து கொண்டிருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அங்கே உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் செய்கின்ற இடத்தில் சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்றே குறிப்பிடலாம். இதேபோல கூட்டு தொழில் செய்கின்றவர்கள், ஐடி துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில பல சிக்கல்கள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களுடன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் நீங்கி தாய் வழி சொந்தங்களால் ஆதாயங்களை பெறக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு இனி உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். சுவாதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ரீதியாக உங்களது சுகஸ்தானத்தில் இருந்த சனி பகவானால் அதிகப்படியான பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும், வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்துகளும், நெருப்பினால் சிறு சிறு கண்டங்களும், ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், கெண்டைப்பிடிப்பு சார்ந்த தொந்தரவுகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். மாதத்திற்கு ஒரு முறையாவது மருத்துவரிடம் செல்லாத நாள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். உடலில் என்ன பாதிப்புகள் என்று மருத்துவராலேயே கண்டுபிடிக்க முடியாதபடி அதிகப்படியான வழிகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி உடல் ரீதியாக ஆரோக்கியங்கள் மேம்படும். உடலும் மனமும் தெளிவடையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட உடல் சார்ந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகி நல்ல அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றே குறிப்பிடலாம். பொதுவாக சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து சனி பகவான் விடுபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் என்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட எதிர்மறையான சிந்தனைகள், எந்த செயல்களை தொட்டாலும் அவை பாதியில் தடையேற்பட்டு நின்றிருக்க வேண்டிய சூழ்நிலைகளும், சிலருக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் ஏகப்பட்ட வில்லங்கங்களும், சிலர் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் கூட சிக்கி தவித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்று கடந்த 2.5 வருடங்களாக ஒரு போராட்டமாக இருந்த உங்கள் வாழ்வில் இனி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு சனிக்கிழமை அன்று அவசியம் சென்று துளசி மாலை மற்றும் வெண்ணெயை சுவாமிக்கு சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.